சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த மாதிரி முடிவெடுக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க விருப்பப்படி அவங்க யாரை விரும்புறாங்களோ அவங்களோட என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு அவங்கள சேர்த்து வைங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் பேசக்கூடாதுதான். இருந்தாலும் இந்த மாதிரி தற்கொலை கேசுங்களை நான் அட்டென்ட் பண்றதுனாலதான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது டாக்டர். நான் காயத்ரி கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சரி பண்றேன். பிளட் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் டாக்டர். ஓ நெகட்டிவ் பிளட் டாக்டர். சார், அவங்களுக்கு பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால இமிடியேட்டா பிளட் ஏத்தணும். ஐயோ. ஓகே டாக்டர், ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஹாஸ்பிடல்ல ஓ நெகட்டிவ் பிளட் ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இல்ல டாக்டர், வேற எங்கயாவது தான் வாங்கணும். சார், உங்க சைடுல ஏதாவது ஓ நெகட்டிவ் பிளட் ரெடி பண்ண முடிஞ்சா சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. டாக்டர், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான், நான் பிளட் குடுக்குறேன். ஓகே வாங்க. சரியா, உன் மூச்சு காத்த சுவாசிச்சுட்டு இருந்தவ உடம்புக்குள்ள ரத்தமா உசுரோட உசுரா கலக்க போற. அவ உன் மேல உசுரையே வச்சிருக்கா. அவ காதல நீ புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே அவளை நீ ஏத்துக்கணும். செலியன் அவர் தான் உங்களுக்கு பிளட் கொடுத்தாரு. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அழாத. நான் அழ மாட்டேங்க, நிச்சயமா நான் அழ மாட்டேன், நான் அழ மாட்டேன், நிச்சயமா அழ மாட்டேங்க. என்னாச்சு மேடம், பெயினா இருக்கா? ஒண்ணுல சிஸ்டர், ஒண்ணுல. சரியா, உன் மேல உள்ள காதல எனக்கு உணர்த்தணும் தான் காயத்ரி இப்படி கைய அறுத்துக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கா. காயத்ரி உன் மேல வச்சிருக்கிற அன்பு விலமதிக்க முடியாதது. நான் அவளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். இந்த தடவை அந்த காயத்ரி தப்பிக்கவே முடியாது. ஆதாரம் கத்தி ரூபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு.
மம்மி, கையை கழிச்சு காயத்ரியோட வாழ்க்கை இப்போ ஆண்டி எல்லார் முன்னாடியும் டார்டரா கிழிக்க போறாங்க. நம்ம நோக்கம் நிறைவேற போகுது. அடிச்சு தூள் கலப்புறோம். இந்த காயத்ரி வீட்டை விட்டு போன இந்த நாள நம்ம தீபாவளிய கொண்டாடுவோம். அப்போ தியா வீட்டை விட்டு போறனால என்ன நல்லா கொண்டாடுவ? இந்த தியா வீட்டை விட்டு போறனால தேவையில்லாததெல்லாம் போட்டு எரிக்கிற போகி பண்டிகையா கொண்டாடிடுவோம். நீ சொல்றத பார்க்கும் போது இனி எல்லா நாளும் நமக்கு கொண்டாட்டமான நாள்னு சொல்ல வர, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம். மம்மி, இந்த காயத்ரிக்கு ஒண்ணா செழியன் துடிச்சு போறத பாக்குறதுக்கு என்னால முடியல. நான் கட்டிக்க போறவன் ஏன் கண்ணு முன்னால இன்னொருத்திய தொட்டு தூக்குறத பார்க்கும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சம் ஏ சைட்ல இருந்து யோசிச்சு பாரு. இன்னைக்கு அந்த காயத்ரி மட்டும் இந்த வீட்டை விட்டு போகலனா நான் இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டியது வரும். ஏய், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. இங்க பாரதியா, அந்த காயத்ரிய இந்த வீட்டை விட்டு அனுப்புறது மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்புறது நமக்கு ஒண்ணு பெரிய காரியம் இல்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உள்ள வாங்க. உணர்ச்சி வசப்பட்டு கைய அறுத்துக்கிட்ட. இப்ப எதுக்கு கைய அறுத்துக்கிட்டேன்னு கேட்டா என்ன சொல்லி தப்பிக்க? நிமிஷம் நிமிஷம் என் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. முருகா, காயத்ரி இங்க வா. உனக்கு தினம் தினம் பஞ்சாயத்து பண்றதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. எதுக்காக நீ உன் கைய அறுத்துக்கிட்ட? நீ தற்கொலை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? அண்ணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்க? ஆமா, கத்திய வச்சு கைய அறுத்ததுக்கு என்னடி காரணம்? ஏன் உன் மானம் போயிடுச்சா இல்ல மரியாதை போயிடுச்சா?